உடம்பு சரி இல்ல, அதனாலதான் அவ எனக்கு காலேஜுக்கு போக முடியல. நீங்க நல்ல பிள்ளைங்க தானா, ஜிட்டி ஜனம் கேப்பீங்கள, போய் ஜூலுக்கு கிளம்புங்க. உங்களுக்கு அண்ணா தான் ஆச்சு பதிட்டாலியாக்கா, அவ ஏதோ சின்ன பிள்ளை தனமா பேசுறா. அவ கிட்ட போய் உங்க கோபத்தை காட்டுறீங்களே. எல்லாம் என் தலை எழுத்து, நான் பெத்தது சரியா இருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? நடந்தது நடந்து முடிஞ்சிடுச்சு, அத பத்தி பேச்சு அண்ணா ஆக போகுது. அண்ணுமே ஆக வேண்டியதை மட்டும் பாருங்க. சோமு, ஒரு 200 ரூபாய் காசு இருந்தா கூட. காலையிலே எங்கம்மா போறீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் போறேன், போகும்போது எங்க போறேன்னு கேக்காதடா. ஏமா, அதுக்காக போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கேட்க முடியும்? உன் கல்யாண விஷயமா தான் உன் மாமன் கிட்ட பேச போறேன். என் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? வயசு ஏறிட்டே கிடக்கு, காலங்காலத்துல பண்ண வேண்டிய கல்யாணத்தெல்லாம் பண்றது இல்லையே. நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு நல்ல செய்தியோட வரேன். வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க. வயலுக்கு போனா வீட்டை போட்டிட்டு சாவிய கோலமா விட்டா பால வச்சுட்டு போ. நான் சொன்னா நீங்க என்ன கேட்கவா போறீங்க? சரி, இந்தாங்க காசு, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. கிடையாது, அவ சும்மா சொல்லுடாப்பா. உங்க அம்மா உள்ள ஏதோ வேலையா இருக்காங்க. நீங்க பாத்து பத்திரமா ஜூலுக்கு போயிட்டு வாங்க. அம்மாவை ஜாங்காலம் பாக்கலாம். நீங்க ஜூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா வந்து உங்களை அழைச்சிட்டு போவாங்க. ஏ நாலுமுடி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீ உன் வேலையை மட்டும் பாத்துட்டு இரு. அது வேற இது வேற, அதையும் இதையும் சேர்த்து வச்சு முடிச்சு போடாத. அது என்னன்னு கண்டுபிடிக்க நாலுமுடி வேணாம் சொன்னா கேளு. நடக்காது. நீங்க வாங்க, அவ ஏதோ கோவத்துல இருக்கா, அவளுக்கு பஜ்ஜிதா அவளே அப்புறம் வந்து சாப்பிட்டு போ. இல்ல கோதாவரி, நேத்து ராத்திரியும் அவ பசிக்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடல. ராத்திரியில இருந்து பட்னியா கிடக்க, பச்சை தண்ணி கூட பல்லுல படல. பாபா, உன்னால அம்மாவும் பட்டுனியா கிடக்காங்க. ஜொல்லுடத கேளு, எழுந்திருச்சு வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து படுத்துக்கோ. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்ச, சாப்பிடலன்னா என்ன செத்தா போறேன்? நீங்க போய் சாப்பிடுங்க, என் தலைவிதி நான் சாப்பிடாம கிடக்கேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஜோடு நீங்க வாங்க, அவளுக்கு பதிஜா அவளே வருவா.
அண்ணே பெரியண்ணே சின்னண்ணே. அடடே கஸ்தூரி வாமா. எப்படி இருக்க, இப்பதான் எங்களை பாக்கணும்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சோ? நான் ஒருத்தி இருக்கனேன்னு உங்க யாருக்கும் ஞாபகமே இல்ல. இத்தனை அண்ணா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு அனாதை மாதிரி தானே அங்க தனியா கிடந்து கஷ்டப்படுறேன். என்ன கஸ்தூரி இப்படி சொல்லிட்ட? ஐயே, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க? வா கஸ்தூரி, எப்படி இருக்க? இருக்கேன். நான்லாம் இருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன கஸ்தூரி இப்படி கேட்டுட்ட? அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? நீ முதல்ல வந்து உட்காரு, நான் உனக்கு காபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ நான் அண்ணன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணே உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? ஆமா கஸ்தூரி, அவர் ஆபீஸுக்கு கிளம்பணும்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சொல்லு கஸ்தூரி, நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு லீவு கூட போட்டுக்கிறேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? லீவ் போட்டா உங்க சம்பளத்துல பிடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாண்டி. ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சி இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமா, நீ கடைசியா என் கல்யாணத்துல பாத்தது கஸ்தூரிய, அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்திருக்கா. எதையாச்சும் சொல்லி அவங்க கிட்ட பேச விடாம அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போலயே. சரிங்க, நீங்க மூணு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். அண்ணி சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். தெரியும். எங்க சின்னி பசங்கள்லாம் யாரையுமே காணும்? பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கம்மா. என் பொண்டாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியுமே, ஏதாவது ரீல்ஸ் பண்ணிட்டு கிடப்பா. மத்த எல்லாரும் கொல்ல பக்கம்தான் வேலை பாத்துட்டு கிடப்பாங்க. எங்க என் மருமவ? வீட்டுல இருக்கால? ஆமாம்மா, அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, இன்னைக்கு காலேஜுக்கு போவல, வீட்டுலதான் இருக்கா. ஏன் மருமவளுக்கு உடம்பு சரியில்லையா? இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அவ உடம்பு முடியலன்னு சாப்பிட்டு மாத்திரை போட்டு இப்பதான் தூங்குனா. அப்படியா? சரி சரி, தூங்கட்டும், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சரி, இந்த கஸ்தூரி காபி எடுத்துக்கோ. டாங்ஸ் அண்ணி, சக்கரை தூக்கல தானே போட்டிருக்கீங்க? நீ கேட்டதை விட அதிகமா தான் போட்டிருக்கேன். சரி வாய, எல்லாரும் பின்னாடி தான் இருக்காங்க, அப்படியே போய் சேர்த்த பேசிட்டு இருப்போம். இரு பத்திரம், கஸ்தூரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, அத்தை குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கணும், நான் போய் வச்சு குடுத்துட்டு வரேன். என்ன, நம்ம அனிதாவுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது தானே? ஆமாம்மா, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. பதடல யோகா ஆறு வந்திருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவதாண்டி, அவங்க தங்கச்சி கஸ்தூரி தான் வந்திருக்குது. என்னன்னு தெரியலடி, ஆனா அவங்க கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா. அனிதா கல்யாண விஷயத்த பத்தி தான் பேச போறான்னு நினைக்கிறேன். அவ வந்ததும் வராததுமா அனிதா வேற எங்கன்னு கேட்டுட்டு கிடந்தா. நான் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு படுத்திருக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன். அவங்க பேசிக்கிறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கு. கேட்க மாட்டேதுன்னா சத்தமா பேசுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லு. கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்கள, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கு. உங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணுடுங்க? அது ஒண்ணு இல்லக்கா, சும்மா தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தோம். தண்ணி என்ன ரூம்லயா இருக்கும்? ஐயோ, இது ரூமா? நாங்க கிச்சன் நினைச்சுல வந்தோம். சரி, நாங்க கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சுக்கிறோம். நாலு முடி நம்ம என்ன தண்ணி குடிக்கவா வந்தோம்? கிளுவ பள்ளிகள் எல்லாம் உடச்சு போடுவேன், ஒழுங்கு மரியாதை வாய முடிக்கிட்டு வா. என்ன நெட்டவெளி, எப்படி இருக்க? இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இதுக்கப்புறம்? அதான் நீ வந்துட்டியே, அப்புறம் எங்க நல்லா இருக்கிறது? நெட்டவெளி கஸ்தூரி உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கா. இல்ல, நீ இதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஆமா ஆமா, எல்லா வேலையும் எங்க பெரியண்ணியும் சின்னண்ணியுமே செஞ்சிருவாங்க. உங்களுக்கு எந்த வேலையும் இருக்க போறது இல்ல, சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குற வேலை மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப ஜாலியா தானே இருக்கும்? ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு உள்ள வேலை கிடக்கு, நான் போறேன், நீங்க பேசிட்டு இருங்க. அவ எப்பவுமே அப்படிதான், நீ ஒண்ணு நினைச்சுக்காதம்மா. ஏன் இழுவ, அவங்க பேசிக்கிட்டத வச்சு நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒண்ணுமே வழங்கலக்க. ஆமா, உனக்கு என்னைக்குதான் வழங்கிருக்கு? சோத்து மூட்டை சட்டி சட்டியா சோத்தை தின்னுட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு.
என்ன நாலு முடி ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க போல. அந்த நெட்டவலி வரா, நீ வேற எதையாச்சும் உளறி கொட்டிராத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பாத்தியா, என்கிட்டே வா. அது ஒண்ணும் இல்ல நெட்டவலி, நம்ம அனிதாவ பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரியான உளறுவாய் உளறுவாய். அனிதாவ பத்தியா என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லாத சொல்லாத. என்ன நாலு முடி, ஓ சகுனி வேலைய இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ முதுகுல ஏதோ பூச்சி இளைஞ்சது, அதனாலதான் தட்டி விட்டேன். சரி சரி, நம்பிட்டேன் நம்பிட்டேன். இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட அடுத்த பாட்டு நாளைக்கு பாப்போம். பாய் பாய்.